அண்மையில் தேர்தல் பத்திரங்கள் பற்றிய விவரங்கள் வெளியாகிய நிலையில் தேர்தல் பத்திரங்களை வாங்கியது யார், எந்த தேதியில் வாங்கினார்கள், எவ்வளவு தொகை கொடுத்து வாங்கினார்கள், எந்தெந்த கட்சியினர் இவ்விவரங்களை வெளியிட்டுள்ளனர், யார் வெளியிடவில்லை, பாஜக முதன்மையில் இருக்கும் பட்சத்தில் ஏன் விவரங்கள் வழங்கவில்லை, வாருங்கள் இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். தேர்தல் பத்திரங்கள் குறித்த புதிய தகவல்களை தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து SBI வங்கி 2019 ஏப்ரல் முதல் 2024 பிப்ரவரி 15 வரையில் வழங்கப்பட்ட தேர்தல் பத்திர விவரங்களை கடந்த செவ்வாய்க்கிழமை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த விவரங்களை மார்ச் 15 தேதிக்குள் தேர்தல் ஆணையம் அதன் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி ஒரு நாள் முன்னதாகவே தேர்தல் ஆணையம் தேர்தல் பத்திர விவரங்களை அதன் தளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. ஆனால் முழுமையான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் SBI வழங்கவில்லையா? தேர்தல் பத்திரங்களை வாங்கியது யார், எந்த தேதியில் வாங்கினார்கள், எவ்வளவு தொகை கொடுத்து வாங்கினார்கள், எந்த அரசியல் கட்சி எந்த தேதியில் குறிப்பிட்ட தேர்தல் பத்திரங்களை பணமாக மாற்றிக்கொண்டது என்ற விவரங்களை வழங்க வேண்டும் மீண்டும் உச்சநீதிமன்ற உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி SBI வங்கி வழங்கிய புதிய விவரங்களை தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. லாட்டரி அதிபர் மார்டினின் நிறுவனம் அதிக அளவில் தேர்தல் பத்திரங்களை வாங்கிய நிறுவனமாக உள்ளது. லாட்டரி மார்டின் நிர்வாக இயக்குநராக உள்ள ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் PR நிறுவனம் அரசியல் கட்சிகளுக்கு அதிக நன்கொடை வழங்கியுள்ளது. ரூபாய் 1368 கோடியை தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடையாக அளித்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் திமுக மொத்தமாக ரூபாய் 656.5 கோடி பெற்றுள்ள நிலையில் லாட்டரி மார்டின் நிறுவனம் மட்டும் ரூபாய் 509 கோடியை வழங்கியுள்ளது. இதுபோல் அதிமுக தேர்தல் பத்திரங்கள் மூலம் 6 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளது. இவற்றில் 4 கோடியை சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறுவனம் அளித்துள்ளது புதிய விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. இப்படி லக்ஷ்மி மிஷன் ஒர்க்ஸ் என்ற நிறுவனமும் தேர்தல் பத்திரம் மூலமாக ரூபாய் 1 கோடியை அதிமுகவுக்கு நிதியாக அளித்துள்ளது. சென்னையை சேர்ந்த கோபால் ஸ்ரீனிவாசன் என்பவர் அதிமுகவுக்கு ரூபாய் 500,000 தேர்தல் பத்திரம் மூலம் நிதியாக அளித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் புதிய தரவுகளின்படி தேர்தல் பத்திரம் மூலமாக பாஜக மொத்தமாக ரூபாய் 6,986.5 கோடியை பெற்றுள்ளது. இவற்றில் 2019-2020 ஆண்டு மட்டும் ரூபாய் 2,555 கோடியை பாஜக பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி தேர்தல் பத்திரங்கள் மூலம் 1,334.35 கோடி பெற்றுள்ளது. இதில் திமுகவிற்கு கலாநிதி மாறன், இந்தியா சிமெண்ட், அப்போலோ கொடுத்த நன்கொடை எவ்வளவு தெரியுமா? திமுகவிற்கு நன்கொடை கொடுத்தவர்கள் யார் என்ற விவரங்களும் தற்பொழுது வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுகவிற்கு யார் யார் எவ்வளவு கோடி கொடுத்தார்கள் என்ற தகவல் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லாட்டரி அதிபர் மார்டின் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் நிறுவனம் தவிர மேகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 105 கோடி ரூபாயை வழங்கியுள்ளது. சீனிவாசன் தலைமையிலான இந்தியா சிமெண்ட்ஸ் 14 கோடியும், கலாநிதி மாறனின் சன் டிவி 10 கோடியும், ராம்கோ சிமெண்ட் 5 கோடி ரூபாயும், அப்போலோ நிறுவனம் 1 கோடி ரூபாயும் வழங்கியுள்ளது. இது தவிர பிர்லா குரூப் 1 கோடி ரூபாயும் நிதி வழங்கியுள்ளது. நன்கொடையாளர்களின் அடையாளத்தை வெளிப்படுத்திய சில அரசியல் கட்சிகளில் திமுகவும் ஒன்றாகும். அரசியல் கட்சி சமர்ப்பித்த விவரங்களை தேர்தல் ஆணையம் தனது இணையத்தில் வெளியிட்டுள்ளது. அதே நேரத்தில் பாஜக, காங்கிரஸ், திரிணாமுல் மற்றும் ஆம் ஆத்மி போன்ற முக்கிய கட்சிகள் இந்த விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாஜக முதன்மையில் இருந்த போதும் ஏன் இவ்விவரங்களை தெரிவிக்கவில்லை என்பதே இப்போது பெரிய கேள்விக்குறியாக உள்ளது.